அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஆவடி அருகே ஜிம் மாஸ்டரும் ஆள்நாடகமான ஆகாஷ் ரத்தவாந்தி எடுத்து உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்டறியலாம். நவீன், என்ன நடந்துச்சு விளக்கமா சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நிமிழ்ச்சேரி பகுதியை சேர்ந்தவர் அன்பழகன், இவரது மகன் தான் சபரிமுத்து என்கின்ற ஆகாஷ். இவர் வந்து கட்டுடல் மேனி மீது கொண்ட ஆர்வம் காரணமாக கடந்த 5 ஆண்டுக்கு மேலாக இந்த தீவிரமாக ஜிம் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இதை மட்டும் இல்லாமல் இவர் தற்போது ஜிம் ட்ரெய்னராகவும் நடுக்குத்தகை பகுதியில் உள்ள ஒரு ஜிம்மில் செயல்பட்டு வருகின்றார். இதற்கிடையில் கடந்த 22ஆம் தேதி இவருக்கு ரத்தவாந்தி ஏற்பட்டதன் காரணமாக தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிகிச்சைக்காக. இதற்கிடையில் அவருக்கு தீவிர வயிற்று வலியும் அதே போன்று அதாவது சமனாக படுக்க முடியாத அளவிற்கு கடுமையான வலியில் துடித்துள்ளார். தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவமனையில் கொடுத்து வந்த சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு பரிதாபமாக இறந்து போனார். குறிப்பாக இவர் கடந்த 26ஆம் தேதி மாநிலங்களவையில் நடைபெற உள்ள இந்த ஆணையகன் போட்டியில் பங்கு பெற கடுமையாக இந்த ஜிம் ட்ரைனிங் செய்துள்ளார். அதே போன்று ஸ்டெராய்டு போன்ற இன்ஜெக்ஷன்களை அதிக அளவில் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இதனால் அவர் உயிரிழந்திருக்கக்கூடும் என உறவினர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்ம அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இவர் கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் அதே போன்று அதிக அளவில் புரோட்டீன் பொருட்களை உட்கொண்டதால் அவருக்கு அந்த லிவர் அதே போன்று கிட்னி போன்ற பாகங்கள் செயலிழந்து இதனால் அவருக்கு ரத்த வாந்தி ஏற்பட்டு அதிக அளவில் மூச்சு விட கூட சிரமப்பட்டு தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களாக அவர் வென்டிலேட்டர் மூலமாக சுவாசித்து வந்த நிலையில் நேற்று பரிதாபமாக இறந்து போயுள்ளார். குறிப்பாக அவருக்கு 2 கிட்னிகளும் அதே போன்று லிவர் உள்ளிட்ட பாகங்கள் முழுமையாக செயலிழந்துள்ளது. இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு நேற்று பரிதாபமாக இறந்து போயுள்ளார். அதே போன்று இவர் மாவட்ட அளவிலான ஆணையகன் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுடல் மீனி மீது ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞர் தற்போது அதிக அளவில் ஸ்டெராய்டு எடுத்துக்கொண்டு உயிரிழந்த சம்பவம் ஆவடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிமரன், ஸ்டீராய்டு அதிக அளவு, அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதிக அளவு எடுத்துக்கிட்டதுனாலதான் உயிரிழந்ததா சொல்றாங்களா? நிச்சயமாக மணிமாறன், இந்த ஸ்டெராய்டு பொறுத்தவரை மருத்துவத்துறையில் தேவைக்கு ஏற்ப தான், அதாவது மருத்துவத்தில் அவசியத்துக்கு ஏற்ப தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் தற்போது இந்த ஆகாஷ் என்பது கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த கட்டுடல் கொண்டு வர தீவிரமாக இந்த பயிற்சி செய்து வந்த நிலையில் 1.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஸ்டெராய்டு எடுத்து வந்து கூறப்படுகின்றது. அதே போன்று அவரது அறையில் கூட இந்த ஸ்டெராய்டு மற்றும் மருந்துகள் இன்ஜெக்ஷன் போன்றவை இருப்பதாக அவர்கள் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை பயன்படுத்தியும் அதே போன்று புரோட்டீன் பவுடர்களை அளவில்லாமல் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவர் உடல் உறுப்புகள் மெல்ல மெல்ல செயலிழந்து ஒரு 24 வயது ஆகக்கூடிய இந்த ஆகாஷ் என்ற இளைஞர் பரிதாபமாக தற்போது உயிரிழந்துள்ளார். குறிப்பாக கட்டுடல் மேனி அதே போன்ற அழகான தோற்றம் போன்ற பல காரணத்திற்காக அவர் இந்த ஜிம் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இந்த அதிகப்படியான ஸ்டெராய்டு போன்ற மருந்துகள் உட்கொண்டு தற்போது பரிதாபமாக உயிர்ந்தார். அவர் உறவினர் மற்றும் நண்பர் வட்டாரத்தில் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமாறன், நவீன், ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம உடம்பு வந்து கட்டுமஸ்தா ஆக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பயிற்சிக்கு போகிறவங்க அதிகப்படியான பவுடர்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஸ்டீராய்டெலாம் பயன்படுத்துறதுலாம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றது சம்மந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல சமயங்களில் பல இடங்களில் இது மாதிரி அறிவுறுத்தலும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் இது ஒவ்வொன்றா வரும், சீக்கிரமாக வந்து கட்டுமஸ்தானா உடலமைப்பை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது சம்மந்தமான விழிப்புணர்வு இன்னும் கூடுதலாக தேவைப்படுகிறதோ? முறையான அறிவுறுத்தல் இல்லாமல் அதே போன்று வழிகாட்டுதல் இல்லாமல் ஜிம் மட்டுமே செய்தாலுமே பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் என தெரிவித்து வரும் நிலையில் இந்த போன்ற ஸ்டெராய்டு அதே போன்று புரோட்டீன் பவுடர்கள் ஸ்டெராய்டு எடுப்பது குறிப்பாக சட்டவிரோதமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். குறிப்பாக இதுக்கு யாருமே இதுக்கு அறிவுறுத்தல் செய்ய மாட்டார்கள். இந்த ஜிம் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் பிறரை போல தாங்களும் தோற்றம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என கருதி யாருக்கும் தெரியாமல் அதே போன்று இந்த அவர்கள் உடனிருக்கும் ஜிம் மாஸ்டர்கள் கூட தெரியாமல் எடுத்துக்கொண்டு அதிகப்படியான பாரங்களை தூக்கி தங்களது உடலை கட்டுமஸ்தாக கொண்டு வர எண்ணி இது போன்று தேவையற்ற இன்னல்களில் சிக்கிக் கொள்கின்றனர். குறிப்பாக இது மரணித்தால் இது போன்ற சம்பவங்கள் வெளியே வருகின்றது. குறிப்பாக இது காலப்போக்கில் அவர்களது இந்த உடல் உறுப்புகள் செயலிழந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயதிலே அவர்கள் அந்த அதற்கான பின்விளைவுகளை நேரடியாக அனுபவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது மட்டும் இல்லாமல் இது குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகள் அந்த
மருத்துவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வந்தாலும் பிறரை போட்டு தங்கள் தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என ஆசையினாலே இளைஞர்கள் அதிக அளவில் தற்போது கூட இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வருவதை காண முடிகின்றது. தற்போது இந்த ஆவடி அருகே ஒரு இளம் ஜிம் மாஸ்டர் இந்த விவகாரத்தில் வெறும் 24 வயது பூர்த்தியடைந்த ஒரு ஜிம் மாஸ்டர் சம்பந்தமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இதை முன்னுதாரணமாக கொண்டு எதிர்வரவிருக்கும் இளைஞர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடாமல் முறையான வழிகாட்டுதல்படி இந்த கட்டுமஸ்தான உடலை கொண்டு வர வழிவகை செய்ய கோரிக்கை முயன்றுள்ளது. குறிப்பாக இது சம்பந்தமாக முறையான மருத்துவர்கள் அதே போன்று கை தேர்ந்த வல்லுநர்கள் அறிவித்தபடி செய்தால் இது போன்ற விவகாரங்களை தவிர்க்கலாம் என மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர். மணிமாறன், 25 வயது மட்டுமே நிரம்பிய ஆகாஷ் உடல் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதா சொல்லியிருக்கீங்க. இதற்கு வந்து ஸ்டீராய்டு அதிக அளவு எடுத்துக்கிட்டது தான் காரணம்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களா, உறுதி செஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக மணிமாறன், மருத்துவ வட்டாரங்களில் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஸ்டீராய்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தேவைக்கேற்ப தான் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று இவர் ஆகாஷ் பொறுத்தமட்டில் கடந்த 1.5 ஆண்டுகளாக இதனை தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றுள்ளார். தற்போது 26ஆம் தேதி மாநிலங்கள் அளவில் நடைபெறவுள்ள ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ள தீவிர பயிற்சி எடுத்து வந்துள்ளார். இதன் காரணமாக அவர் கடுமையாக ஜிம் பயிற்சி செய்து வந்த நிலையில் அதன் இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். மருத்துவர் ரவி கிரண் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆகாஷ் என்கிற இளைஞர் 25 வயது மட்டுமே ஆகிறது, ரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்திருக்கிறார். குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் அதிகமான ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டாரு கட்டுமஸ்தான உடலுக்காக அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க. இது போன்ற பயிற்சி மேற்கொள்ளும் இந்த மாதிரி ஜிம்முக்கெல்லாம் போற தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்க விரும்புறீங்க சார்? இதுல இந்த ஸ்டீராய்டுகள்ல இவருக்கு நேர்ந்த அசம்பாவிதம் கொஞ்சம் ரேர் தான். பட் பொதுவா நடக்கக்கூடியது என்னென்னன்னு பார்த்தோம்னா, ரத்தம் கொஞ்சம் சுண்டி போகும். அதுல வந்து ரத்த அணுக்கள் பெருகிறதுனால ஒரு 13-14 இருக்கிற 2 ஹீமோக்ளோபின் வந்து 17-18 போகும். இப்போ ஒரு மோர் நீங்க கிளாஸ்ல எடுத்து விட்டீங்கன்னா எவ்வளவு ஃப்ரீயா ஓடுதோ, அதே டயர் எடுத்து விட்டீங்கன்னா எப்படி நின்று போகுதோ, அது மாதிரி இந்த ரத்த அணுக்கள் நிறைய ஆகும்போது ரத்தம் திக்காகி ஃப்ரீ மூவ்மெண்ட் ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது ரத்த குழாய்களில். அதனால வந்து கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரு புறம். இரண்டாவது, இந்த ஸ்டீராய்டுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் உப்பு சத்தும் நீர் சத்தும் பாடியில் சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டவை. சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கும், அதனால வந்து பிளட் ப்ரெஷர் ஏறும், கிட்னி பாதிக்கலாம். அது ஒரு விளைவு. மூன்றாவது, இந்த நிறைய மருந்துகள் எடுக்கும்போது இது எல்லாமே வந்து இந்த டிஜிசிஏ கண்ட்ரோல்லையோ இல்லை அது மாதிரி ஒரு எஃப்டிஏ கண்ட்ரோல்லையோ வர மருந்துகள்னு சொல்ல முடியாது. நிறையா வந்து ஒரு கிரே மார்க்கெட்டில் வாங்கி போடக்கூடிய மருந்துகள், அதில் என்னென்ன சைடு மருந்து கலந்துருக்கு, அன்டிடெக்டட் மெடிசின்ஸ், அன்டிக்ளேர்டு மெடிசின்ஸ், அதனால லிவருக்கோ இல்லை வயத்துக்கோ என்ன எஃபெக்ட் வருங்கிறது சொல்ல முடியாது. அப்புறம் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஹார்ட் வந்து ஒரு அதிகபட்ச ப்ரெஷர் அதை எதிர்த்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கும் நாளடைவில் வந்து பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது மாதிரி ஒரு வலிமை பயிற்சியோ இல்லை ஆணழகர் போட்டியில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை பாடி பில்டிங் அதெல்லாம் இல்லாமலும் கூட போட்டி இல்லாமலும் கூட நான் காம்படிட்டிவ் பாடி பில்டிங் இருக்கிறவங்க வந்து ஒரு மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு அப்பப்போ ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு சுகர், லிவர், கிட்னி, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுறது நல்லது. எத்தனை நாளுக்கு அல்லது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை இது போன்ற மருத்துவர்களை ஆலோசிக்கிறது நல்லது சார்? பிளட் ப்ரெஷர் வந்து வீட்லேயே மிஷின் வச்சு 15 டேஸ் ஒரு தடவை, மந்த்லி ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. மருத்துவரை நீங்கள் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறது நல்லது. ஸ்டீராய்டு இந்த மாதிரி பவுடர்லாம் எடுத்துக்காம இயற்கை வழியில் வேற என்னென்ன தானியங்கள் மூலமாக அல்லது நமக்கு கூட கிடைக்கக்கூடிய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத என்னென்ன பொருள்லாம் எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு இன்னும் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க சார்? இதில் மெயினாக வந்து இந்த ஸ்டீராய்டோட எஃபெக்ட் வந்து அவங்க என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் வந்து மசிலில் நல்லா சேரும்ட்டு. அது ஓரளவுக்கு உண்மை, அது வந்து ஓரளவுக்கு உண்மை. அதே சமயம் ஸ்டீராய்டுக்கு நிறைய பக்க விளைவுகளும் இருக்குது. பக்க விளைவுகளே இல்லாத ஸ்டீராய்டுன்னு கிடையாது. அது அப்போ வந்து நம்ம ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸு, யாருக்கு வந்து கொஞ்சம் வலுவான தோற்றம் உள்ள பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அவங்க குழந்தைகளுக்கும் அந்த வலுவான தோற்றம் வளரும். நம்ம அதை செயற்கையாக உண்டு பண்ண ட்ரை பண்ணும்போது சில பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும், அதை தவிர்க்க முடியாது. பட் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, புரதச்சத்து நல்லா அதிகம் உள்ள உணவு இயற்கையில் நிறையா இருக்குது. முட்டை, ஃபிஷ்ஷு, சிக்கன், இப்போ வெஜிடேரியன் இவங்கன்னா பருப்பு நிறைய சேர்த்துக்கலாம், சோயா, பனீர், இது மாதிரி பலதரப்பட்ட உணவு வகைகள் புரதச்சத்து அதிகம் உள்ளது இருக்குது. கீன்வா இருக்குது. அப்புறம் இதோட பேலன்ஸ்டு டயட்டும் முக்கியம். வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே இல்லை, பேலன்ஸ்டு டயட்டு. நம்ம வந்து ப்ரோட்டீன் அதிகம் சாப்பிட்டு நம்ம சேர வேண்டிய கார்போஹைட்ரேட் சேரலைன்னா திரும்ப பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன் தான் வந்து நசிஞ்சு கார்போஹைட்ரேட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டும் சேர்த்துக்கணும்,
இந்த ப்ரோட்டீனும் வந்து ஓரளவுக்கு நல்ல பாடி பில்டர் அளவுக்கு சேர்த்துக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இப்போ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாடியில் சரியாக வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அவசியம். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், மினரல் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம். அதனால் ஒரு பேலன்ஸ்டு டயட்டு, கீரை, பழம், காய்கறி, அங்கே அந்தந்த ஏரியாவில் எது நேச்சுரலாக விளையுதோ, அந்த சீசனில் எது விளையுதோ, அந்த மாதிரியான பழம், காய்கறி இதெல்லாமே சேர்த்து கொள்வது அவசியம். பேலன்ஸ்டு டயட் ரொம்ப அவசியம். கட்டுமானமான உடல் வச்சுக்கிறத தாண்டி உடல் நலத்தோடு இருக்க வேண்டும், அதற்கு முறைப்படி மருத்துவரை அப்பப்போ அணுகணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கீங்க. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.